கார் வாங்கிடணும் அப்படிங்கிற கனவு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது. அந்த கனவை வந்து நிறைவேற்றுறது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் தான். செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு செட் ஆகுமா, ஓட்டி பழகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத தான் பார்த்து பார்த்து எடுக்கிறோம். அந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு 5 கார்கள் இருக்குது செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில். இந்த கார்களுக்கு டிமாண்டும் அதிகம். ஸோ பார்க்கும்போது இந்த மாதிரி கார்களை பார்த்து எடுக்கிறது உங்களுக்கு இன்னமே பெனிஃபிட்டடாக இருக்கும். அந்த 5 கார்கள் என்னென்ன கார்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட் LXi மாடல் தான். எதுக்காக இந்த குறிப்பாக LXi மாடல் சொல்கிறோன்னா, இந்த மார்க்கெட்டில் வந்து இந்த LXi மாடல் நம்ம மார்க்கெட்டில் சூப்பரான ஒரு வரவேற்பு கிடச்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேரியண்ட்டுக்கான டிமாண்டும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கார் தான் வேணும்னு தேடி பிடிச்சி வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சேஃப்டி ஃபியூச்சர்ஸில் ஓரளவுக்கு காம்படிட் பண்ணுது. ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸும் இந்த காரில் நல்லா இருக்குது. நிறைய வசதிகள் இந்த காரில் இருக்கிறதுனால இந்த காருக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குது. ஸோ உங்களுக்கு செகண்ட் ஹேண்டில் ஸ்விஃப்ட் வாங்குற மாதிரி இருந்தால் LXi மாடலில் தேடி எடுங்க. லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிறது மாருதி சுசுகியோட ஆல்டோ 800. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெறும் 800 வந்து எடுத்துக்கலாம், அதாவது ரொம்ப பழைய 800 எடுத்துக்கலாம், ஒரு 50,000 ஒரு 100,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கார் கண்டிஷனில் நிறைய 800 மார்க்கெட்டில் சுற்றிட்டு இருக்குது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கிறது ஆல்டோ 800 தான். ஏன்னா 800 எடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக யோசிப்பாங்க. நான் உண்மை இல்லைன்னு சொல்லல, கற்றுக்கிறதுக்கு 800 நல்லா இருக்குது. ஆனால் ஆல்டோ 800 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் காரை வந்து மாற்றணும் அப்படிங்கிற தாட் வராது. ஆனால் 800 எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தாட் வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா நான் ஆல்ரெடி பார்த்துருக்கிறேன். அதனால தான் 400,000 கம்மியாக தான் இந்த காரோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் ஆன்ரோட் ப்ரைஸில் வரும்போது கிட்டத்தட்ட 500,000 வரைக்கும் இந்த கார் வந்துடுது. மார்க்கெட்டில் ஒரு நல்ல டிமாண்டும் ஆல்டோ 800 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கார் நல்ல மைலேஜ் கொடுக்குது. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 22 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குது. இப்போ சிஎன்ஜி வெர்ஷனில் கொடுக்குறாங்க, அதிகபட்சம் 31 கிலோமீட்டர் வரைக்கும் சிஎன்ஜிக்கு மைலேஜ் வந்து கொடுத்துட்ருக்குது. செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் கூட நீங்கள் பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தால் ஆல்டோ LXi மாடல் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போறது ஹூண்டாயோட கிராண்ட் i10 நியாஸ் தான். இப்போ ஹேஷ்பேக் கார்கள்லேயே வாங்கணும், யூஸ்டு கார் மார்க்கெட்லேயே நீங்கள் பார்க்கும்போது இந்த 2 கார்களுக்கு அடுத்த பிளேசஸில் ஒரு நல்ல டிமாண்டில் இருக்கிற கார் வந்து கிராண்ட் 10 i9S தான். ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி ஃபியூச்சர்லேயும் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப லைட் வெயிட்டடான கார், நிறைய ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸும் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக நிறைய விஷயங்கள் வந்து இந்த காரில் இருக்கிறதுனால இதோட டிமாண்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா பவர் ஸ்டேரிங், ஏபிஎஸ், ஏர் பேக்ஸ் இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம் இந்த காரில். அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் அதுக்கப்புறம் சிஎன்ஜி ஆப்ஷன்ஸ்லேயும் இப்போது ரீசன்ட்லி மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. பட் இருந்தாலும் ஓல்டு மாடலில் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிற அளவுக்கு சூப்பராகவே இருக்குது. எனக்கு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் மாருதி சுசுகி கார்கள் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஹூண்டாயோட கிராண்ட் i10 ES-ஐ நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். அடுத்ததாக பார்க்க போகிற கார் அதிகமாக சேல்ஸ் ஆகிற ஒரு கார் தான் வேகன் R. வேகன் ஆர் கார் வந்து எதுக்காக இந்த செக்மெண்ட்டில் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஹேஷ்பேக் செக்மெண்ட்டில் ஒரு காராக இருந்தாலும் டால் பாய் செக்ஷனில் கொடுத்துருக்கறனால ஹெட்ரூம் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற ஸ்பேசஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. வேகன் ஆர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேஸு, நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்குது, மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு இருக்கிறதுனால நம்ம மார்க்கெட்டில் நல்லாவே சேல்ஸ் போயிட்டுருக்குது. ஏன்னா இப்போ டாப் 5 லிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த கார் இருக்கும். சில மாதங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸை கூட இந்த கார் வந்து பிடிச்சிருக்கும். இந்த கார் மேனுவல் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கில் அவைலபிள் இருக்குது. இப்போ பெட்ரோலுக்கு அதிகபட்சமாக 23 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் கொடுக்கக்கூடியது. அதுவே பார்த்தீங்கன்னா சிஎன்ஜிக்கு 1 கிலோக்கும் 34 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் சூப்பராகவே இருக்குது. லிஸ்ட்டில் கடைசியாக பார்க்க போகிறது ரெனால்டோட குவிட் தான். நம்ம மார்க்கெட்டில் பெஸ்ட்டு செல்லிங் கார்ஸ்னு எடுத்தோம்னா ரெனால்டு குவிட் அந்த இடத்துல இருக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இருக்கிற ஆல்டர்னேட்டிவான கார், அதாவது மாருதி சுசுகி தவிர மற்ற கம்பெனிஸ் போனோம்னா ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற கார் வந்து குவிட் தான். குவிட் வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஸ்டைலிஷ், நல்ல ஒரு ஸ்டைலிஷ் வந்து இந்த காரில் கொடுக்குறாங்க. ஒரு மினி எஸ்யூவி பார்க்குற மாதிரியான ஒரு தாட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது ஒரு ஹேஷ்பேக் கார். பட் இருந்தாலும் இந்த விஷயம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. நிறைய சிறப்பு வசதிகள் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்குறாங்க. இந்த கார் வந்து பெட்ரோல் ஆப்ஷன் மட்டும்தான் கிடைக்கிது இப்போ மார்க்கெட்டில். உங்களுக்கு சிஎன்ஜி ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ அப்டேட் பண்ணலை. இந்த கார் மேனுவல் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஆட்டோமேட்டிக் இன்னுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஒரு சின்ன வால்யூம் நாப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி ஒரு ஸ்பீக்கரில் வந்து வால்யூம் ஏற்றுக்கு வந்து அந்த இது வச்சுருப்பாங்க, அதே மாதிரி தான். லெஃப்ட்டில் திருப்பினீங்கன்னா ரிவர்ஸு, சென்ட்ரலில் வச்சிங்கன்னா நியூட்ரல், ரைட்டில் திருப்பினீங்கன்னா டிரைவிங், அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக். எடுத்துகிட்டு நீங்கள் பட்டு ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தது கார் தான் குவிட்டு. உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டில் ஏதாவது கம்மியான பட்ஜெட்டில் கார் பார்க்கணும், பட் எனக்கு வந்து கார் எடுத்தனா கண்டிப்பாக ஒரு 3-4 இயர்ஸ் வரைக்கும் சேஞ்ச் பண்ண மாட்டேன், அதே கார் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற தாட்டில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கார்களை எடுக்கிறது உங்களுக்கு உண்மையிலுமே ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறத என்னோட ஒரு ஒப்பீனியன்.
ஓகே நண்பா, ஒரு வழியாக வீடியோவோட கடைசிக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோவில் எந்த காரை வந்து நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது போல இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.